தமிழ் சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசையிலும் இதனை செய்து கொள்ளலாம், ஞாயிற்றுக்கிழமை தினங்களிலும் இதனை செய்து கொள்ளலாம். உங்கள் வீட்டிற்கு போதுமான சக்தி தேவைப்படும், திருஷ்டிகள் அகல வேண்டும், வேறு விதமான தீமையான செயல்கள் எது இருந்தாலும் அகன்று போக வேண்டும் அப்படின்னா இந்த முறையை நீங்கள் கையாளலாம். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இரண்டே இரண்டு பொருட்கள் வேண்டும். ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது இதை நீங்கள் அமாவாசை பொழுதில் செய்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மையை தரும். அந்த நாளில் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காய்ந்த மிளகாய் 5 மிளகாய் நீங்கள் எடுத்துக்கணும், அல்லது 2 மிளகாய் அப்படின்னாலும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது காய்ந்த மிளகாய் எடுத்து அதை நீங்கள் ஹோம குச்சிகள் இருக்கு இல்லையா, எந்த குச்சிகளாக இருந்தாலும் அந்த ஹோமம் வளர்ப்பதற்காக அந்த குச்சிகள் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில், அந்த குச்சி வாங்கிக்கோங்க. அதுக்கு அடியில் ஒரு கற்பூரம் கட்டி வச்சுருங்க. அந்த குச்சிகள் எரிகிற மாதிரி, இதுக்கு ஒரு பெரிய அகல் விளக்கு போதுமானதாக இருக்கும். அந்த அகல் எடுத்து அதை அடியில் அகல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு கற்பூரம் வைங்க, கொஞ்சம் கட்டி கற்பூரமாக வச்சு அதில் குச்சிகள் எடுத்து நீங்கள் எரிய விட்டுருங்க. எரிய விட்டு அடுத்து அந்த காய்ந்த மிளகாய் இருக்கு இல்லையா, முழுமையான 5 காய்ந்த மிளகாயை அதில் நீங்கள் பிச்செல்லாம் போடாதீங்க, முழுமையாக அதில் நீங்கள் போட்டுட்டு அடுத்து அந்த காய்ந்த மிளகாய் எரிய எரிய, அல்லது அந்த காய்ந்த மிளகாய்களை நன்றாக நெய்யில் நல்லா நனைச்சி அதை நீங்கள் எரிய விடணும். அந்த காய்ந்த குச்சிகள் எரியும் பொழுது இந்த காய்ந்த நெய்யோடு சேர்ந்த இந்த காய்ந்த மிளகாயும் எரிய வேண்டும். முழுமையாக சாம்பலாகி விட வேண்டும் அந்த காய்ந்த மிளகாய்கள். காம்போடு வைக்க வேண்டும், காம்பை கிள்ளக்கூடாது. நெய் நிறைய ஊற்றி ஊற்றி நீங்கள் இதனை எரிய வைத்து பஸ்பமாக்கி சாம்பலாக்கி விடும் பொழுது உங்கள் வீட்டு கஷ்டங்களும் துயரங்களும் துன்பங்களும் திருஷ்டிகளும் சாம்பலாகிவிடும். இதுதான் மிக மிக பழமையான விஷயம்தான். இது உங்களுக்கே தெரியும், காஞ்ச மிளகாயை அந்த காலங்களில் அடுப்பில் சுற்றி போடுறது, அது படப்படவென வெடிப்பது அப்படின்னதெல்லாம் தெரியும் இல்லையா. ஆனால் இந்த முறையில் ஏன் நெய் சேர்க்க வேண்டும் அப்படின்னா, அது ஒரு ஹோமமாகவும் ஒரு நல்ல விதமாகவும் அந்த நெடி, இப்போ அக்கம் பக்கம் வீடுகள்லாம் நிறைய இருக்குது, யாருக்கும் எந்த ஒரு அந்த நெடியும் போகாமல் இருப்பதற்கு உங்களுக்கு இது சௌரியமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நெடி என்பதே யாருக்கும் போகாது, ஆனால் உங்கள் வீட்டில் உள்ள சக்திகள் நிலைத்து நிற்கும், கெட்ட சக்திகள் வெளியே போய்விடும். இதை நீங்கள் மாதம் மாதம் அமாவாசை என்று செய்யலாம், அல்லது நம்ம ஞாயிற்றுக்கிழமை செய்ய சொல்லியிருக்கோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை வேலைகளில் நீங்கள் சாயங்காலம் மாலையில் செய்து கொள்ளலாம், அல்லது இரவு செய்யலாம். இப்படியாக இந்த நீங்கள் அமாவாசையாக இருந்தாலும் பகல் நேரத்தில் நீங்கள் இதை செய்யாமல் இரவு நேரங்களில் செய்கிறது ரொம்பவே நல்லது. இதை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உங்கள் வீட்டுக்கே ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ இல்லை, எங்கள் நாங்கள் அமாவாசையும் தவற விட்டுட்டோம், ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை, நாங்கள் இப்போ செய்யலாமானால் தாராளமாக செய்து கொள்ளலாம். எதுவாக இருந்தாலும் நல்ல நேரமாக பார்த்து, நல்ல நேரம் பார்க்காவிட்டால் இரவில் அனைத்தும், அதாவது சூரியன் அஸ்தமித்த பிறகு நீங்கள் இதனை செய்து கொள்ளலாம். மிகவும் பாரம்பரியமானது, சக்தியானது. இதனை செய்யும் பொழுது நீங்கள் வெளியில், வீட்டுக்கு வெளியில் நீங்கள் இதை செய்யலாம், அல்லது பால்கனி அந்த மாதிரி இடத்துல செஞ்சு அது எரியும் பொழுது உங்கள் வீடு இல்லம் முழுவதும் சுற்றலாம். அதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு அடியிலையும் ஒரு கிளாத் வச்சு நீங்கள் அதை உங்கள் கையில் சுடாத அளவுக்கு நீங்கள் அதை வச்சு உங்கள் இல்லம் முழுவதும் அந்த நெடியை பரப்ப விட்டு நீங்கள் கடைசியாக நீங்கள் அதை வெளியில் வச்சிடலாம், அல்லது பால்கனியில் வச்சிடலாம். இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதனையும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.